முத்துராஜ் அப்படின்னு ஒரு தப்பு
கொண்டிருந்தாரு. அம்மையில ரொம்ப அருமையா பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். நான் அப்ப நம்பல. ஆனா நீ கண்ணு கடை இன்னைக்கு தானே இன்னைக்கு காரக்குடியும் மதுரையும் மோதி இருக்கு. அறிவிருக்க அறிவில் அவசியம் இல்ல. ஒதுக்கப்பட்ட நாங்கள் விவசாயம் பண்ணி பொழைக்கிற தெரியுமா? ஒரு அஞ்சு அசு முன்னாடி பேசக்கூடிய திறமை இருக்கு. எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்கேன். யார் வேணா பேச்சு பேச்சு பேசி முடியலாம். இருக்கணும் உதய மருத்துவ உத்தரவுக்காக போதா ஒரு விஷயம் தப்பு. நீ எல்லாம் புராண பேசி என்ன பிரயோஜனம்? அதே நீங்க அப்படியே 18 புராணத்தை புலத்தை தள்ளி பிடிக்க வைக்க. ஏ 18 புலம் நான் படிச்சிருக்கேன். முதல்ல என்கிட்ட ஜெயிக்கணும், அப்பதான் என் தங்கச்சி கிட்ட ஜெயிக்க முடியும். சும்மா இல்ல, நீயே வந்ததுல கூத்துல கோமாளி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கூத்துல கோமாளி அந்த மாதிரி. நீ என்ன கூத்து கோமாளியா? நீங்க யாருங்கிறது மறந்தே போயிட்டேன். நீங்க யாரு முதல்ல? நீங்க யாரு சொல்லுங்க? நீ யாரு நம்ம அப்பா மட்டும் முதல் குறையா? நீங்க சொன்ன உங்க ஆத்தாடு முதல்ல கொஞ்சமா? ஏய், நீ யாரு நம்ம அப்பா தாட்டு சொத்து முதல்ல அவரை? நீங்க சொன்ன உங்க தாத்தா பத்தி சொத்து குறைஞ்சுமா? ஏய், நீ பேசி பேசி என்னுடைய கதாபாத்திரம் நான் தவிர காவல் காக்கிறேன். சரியா? எப்ப என் கதாபாத்திரத்தை நீ இவ்வளவு இழிவாகி பேசுறியோ? அப்ப நான் பேசுனா பேசுவேன். கேட்டா கேட்பேன். சொல்லு கேளுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. ஏன் கேட்டதை சொல்ல முடியும்? சொன்னதை கேட்க முடியும். கேளுயா சொல்றேன். சொல்லுங்கய்யா. முதல் வாய்க்கு போன தவள இனிமே எப்படி என்ன தந்தாங்க? கத்தாரம்பட்டியில் தனது நாடகங்களை பயணத்தை தொடங்கிய எனது நண்பர் அண்ணன் ஜெயமாறன் அவர்களுக்கு நாடக கலை உலகின் முடிசூடா மன்னன் அருமையினார் எம் எஸ் முத்தப்பா அவர் ரசிகர் மன்றம் சார்பாக வடக்கு மோதப்பட்டை சார்ந்த எஸ் தங்கவேல்
எனது முகநூல் நண்பர் அப்படியாக ரொம்ப சந்தோஷம். அண்ணன் அவர்கள் சார்பாக ரூபாய் 51 நண்பளிப்பு. ஒரு சின்ன விஷயம், ஏன்னா நான் 2000 ஒரு சின்ன விஷயம் மட்டும், 2003 எங்க ஊர் கருங்குளத்துக்கு மாமா உத்தப்பா அவர்கள் நாரதரை வந்தாங்க. ஆமா, கூட்டம்னா அப்படி கூட்டம், இது மாதிரி நம்ம எங்க ஊர் மேடையும் பெரிய மேடை, ஆனா ஒரு இடம் கூட உட்காரத்துக்கு ஒரு இடம் கூட இல்ல. இந்த மாதிரி ஒரு புளிய மரத்துல தொங்கிக்கிட்டே அன்னைக்கு முழுவதும் நான் மாமா அவர் நாரா பார்த்தேன். அந்த என்னுடைய 3வது படிக்கும் பொழுது 2003. அதுக்கப்புறம் நாரதரை வரணும் எனக்கு ஒரு ஆசை. ஆமா, நாரதர் அவருக்கு தினமும் நாரகம் போனதுனால அவர்கிட்ட நாரகம் படிக்க முடியல. ஐயா குருநாதர் திருநாவுக்காசு ஐயா அவர்கிட்ட நாரதர் பாடம் எடுத்துட்டேன். அரங்கேற்றம் பண்ண மேடே கிடைக்கல. ஆமா, 2005 நான் அரங்கேற்றம் பண்ண எல்லாம் தகுதியா இருந்தேன், ஆனா மேடை கிடைக்கல. எந்த மேடையுமே கிடைக்காம இருந்த பொழுது இந்த விஷயத்தை இப்படியோ கேட்ட மாமா முத்தப்பா அவர்கள், ஆமா அவரு போக வேண்டிய மேடை இந்த கத்தாலம்பட்டு மேடை. இந்த கத்தாலம்பட்டு மேடையில என்னை முன்னாடி கூட்டி கொண்டு வச்சு எனக்கு ஹரிராம் தொட்டு வச்சு என்னை மேடையில ஏற்றி இந்த நாரதரான நிக்கிறதுக்கான வாழ்க்கையை பிச்சையா போட்டவர் என் மாமா முத்தப்பா அவர்கள். அப்படிப்பட்ட என் மாமா முத்தப்பா அவர்கள் நினைவாக அன்பளி வழங்கி இந்த சின்ன நடிகனை கௌரவப்படுத்திய அன்பு நண்பருக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகளது வணக்கம், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, கண்ணை திறந்தா ஒளி இல்ல, காலை எடுத்த நரவழின்னு பாட்டு பாடுறது அவர்தான். நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்களை பார்க்கலாம். அதெல்லாம் காதலித்து பார்த்தோம், காதலித்து மயில கொடுக்க ஆம்பளை கண்ணை திறந்தா ஒளி இல்ல, இன்னைக்கு அவர் பார்க்க முடியல, காலை திறந்தா நடவல நடக்க முடியல. பாட்டு முடிச்சா, பாட்டு முடிச்சா தெரியுமா உனக்கு? பாரு என்ன பாட்டு முடிஞ்சா வரி உங்களை முடிச்சா சொல்லு. என்னங்க நீங்க பேசுறீங்க? அது காலை எடுத்தாலே கதை எடுத்தா நடவல்ல. வச்சிரு வச்சிரு, எத்தனை பிச்சை போடுறேன், அவளை போட மாட்டேன். சரி, யார் நீங்க? பிச்சை ஓடியல பிச்சை எடுத்தாரு ஆத்திரி போறா கதையில. அவன் ஒரு குரங்கு, நீங்க யார்? நீங்க ஒரு நீங்க யாரு விஷயத்த சொல்லுங்க. நான் கேட்கறேன், நீ சொல்லியா? திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க யாரு இந்த விஷயத்த சொல்லுங்க. என்னுடைய நாரத மகரிஷி. என்ன நீங்க யாரா கேள்வி கேட்பதுதான் பகுத்தறிவு? ஆமா ஆமா, கேட்டதுலே பதில் வர முடியும். அப்ப கேட்க ஆசைப்பட்டீங்க, கேளுங்க. சாமி, நீங்க கேள்வி யாரு கேட்காம இருக்க முடியாது? ஏன்னா அறிவாளி கலகு கேள்வி கேட்கணும். கேள்வியை கேட்பதுதான் பகுத்தறிவு. கேட்க ஆசைப்பட்டீங்க, கேளுங்க. சாமி, நான் 3 நேரம் கேட்டதுனாலதான் உலகத்துல வந்து மாபெரும் சிறப்பையை கொடுத்தாரு. யாருக்கு? வாமன அவதூறு மகாவிஷ்ணு அன்று வாமன சக்கரவர்த்திக்கு. அன்னைக்கு சிறப்பானது கேள்வினாலதானே. கேட்க ஆசைப்பட்டீங்க, கேளுங்க. இப்ப படிக்காம ஒரு விஷயத்தை கேட்க முடியாது, படித்தால் மட்டுமே விவரங்களை பேச முடியும், கேள்விகளை கேட்க முடியும். அந்த மாதிரி கேட்க ஆசைப்பட்டீங்க, கேளுங்க. நான் என்ன கேட்டா ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேள்வியை கேட்டாதான் அறிவு மன்னர் சாக்ரடீஸ் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கேட்க ஆசைப்படுறீங்க, கேளுங்க. சோழி நம்மளுக்கு கிட்ட பச்சை புறப்படாத நான் சொல்லி விடப்படாம் கேட்கணும். நீங்க தானே கேட்கணும் சொன்னா வாய தர பண்ணீங்க. வாய பண்ணு திறக்க விட்டு முதல்ல பதவி சொல்லணும். என்னது வாய? வாய திறக்க விடுது. வாயை திறந்தது யார் தெரியுமா? சுரசிங்க சொல்லக்கூடிய பண்ணாகப்பட்டவள் ராமாயணத்துல ஆந்திர பெருமான் வரும் பொழுது வாயை திறந்தா. அப்ப வாய்க்கு வழியா போய் கைத்தறிச்சு வந்தார். அப்ப யார் வாயை திறந்தா? மனசை. ஆமா போட்டவன் யார் தெரியுமா? சவுனி. ஏன்னா மகாபாரத சவுனி ஆமா போட்டு அந்த துரிதன் அடிக்க பார்த்தான். அன்னைக்கு ஆமா போட்டு செத்தான். நீங்க எதுக்கு ஆமா போடுறீங்க? அருமையான பேச்சு பேச்சு. ஏன்னா விவரமான பேச்சு, வினயமான பேச்சு, குதூகலமான பேச்சு, குதகமான பேச்சு. பேசுறதாலே செத்தா அன்னைக்கு துச்சாவே. இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே, என்ன பேசுறீங்க? கடவுளே, கடவுளை பார்ப்பதுல 16,000 ஆண்டுகள் அந்த உண்ணாமல் உறங்காமல் மனைவியை சேராமல் தமசிதான் லட்சுமணே. நீ அன்னைக்கவே கடவுளை பார்த்தானா இல்லையா? அபாயம் ஒரு நாள் மண்ணில் சிவனை வணங்கினானே திருவாசர், ஏன் அன்னைக்கு கும்பிடலையா? தெரியாம வந்தேன், கூட ஏறி கோழி போய் தெரியாதவன். அன்னைக்கு வாழையறி பகிர்ந்து பார்த்தோம், ஏன் தெரியாம தானே அவன் அன்னைக்கு வந்தான். ஆத்தால கொண்டு பேசிக்கிட்டே என்ன பேசும்போது பிறந்தான் யார் அப்படின்னா அபிமன்யு. என்ன காரணம்? அந்த சக்கரை விபத்தை எப்படா உடைக்கிறது புரியாம பொழுது அந்த தன் மனைவிக்கு சுகத்திற்கு சொன்ன அர்த்தம் அதை கேட்டு பேசும்போது பிறந்தது யாரு? அபிமன்யு. முழுமையான குடும்பம் இதுக்கு கூட உருப்படாது. ஏன்னா மயிரை புடுங்க சுமூரமா தன் மயிரை புடுங்கி கீழே அடிச்சதுனாலதான் வீரபத்திர கடவுள் வந்தார்.
தன்னை காப்பாற்றும் எங்கப்பா மரத்தை படுத்து எங்கப்பா மத்தையை படுத்து எங்கப்பா உங்களை படுத்து எங்கப்பா என்னைய படுத்து எங்கப்பா
நான்
நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. 1008 கேள்வி நீங்க கேட்கலாம், அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி, உங்க கேள்வி என்ன? உங்க கேள்வி என்ன? பெண்கள் வந்து எதுக்காக வாசல்ல ஏ சாணம் தெரிச்சு கோலம் போடுறா? பதில் சொல்லிட்டேன்னா பதில் சொல்லணும். காலம் வந்து மன்னிப்பு கிரியா கண்டிப்பா கேள்வி கேளு. ஏய் யோசிச்சு சொல்ல. கண்டிப்பா நான் மனிவே சொல்லணும். பார்க்கறதை கடைந்தார்கள், தேவர்களோ அசுரர்களோ. அப்படி கடின முடிவு கழி வந்தது, அமிர்தம் நூக்கிற பொருள் வந்தது, எல்லாத்தையுமே இந்திரன் எடுத்துக்கிட்டான். ஒரு இடம் சொல்லுங்க. பிரம்மன் சொன்னாரு, அம்மா நீ எங்க நிரந்தரமா தங்க முடியாது, எல்லா வீட்டு வாசலையும் நீ இரவுல போய் தங்கிக்க. எப்போ தங்கச்சி எங்க வராளோ அப்ப நீ இந்த இடத்துக்கு போய்க்க. யார் கொடுத்தவரோ? பிரம்மன் கொடுத்தவரோ. அப்ப மூதவி ஆகப்பட்டவள் எல்லாரும் விட்ட வாசலையும் இரவில் தங்கியிருப்பாராம். தங்கச்சினா யாரு? லட்சுமி இல்லையா? உங்களுக்கு தெரியவா வேணும். அந்த பசுமாடு பாத்திரீங்களா? பசுமாடு. அந்த பசுமாட்டுடைய பின்புறம் யாரு தெரியுமா சொன்னா? லட்சுமிக்கு. ஆக அந்த சாணம் என்னன்னா அன்னை மகாலட்சுமியா. அப்ப மகாலட்சுமின்ற அந்த சாணத்தை பெண்கள் காலையில் எழுந்து கையால கரைச்சு வாசல்ல தெளிச்சோம்னா அக்கா மூதேவி போய் தங்கச்சி ஸ்ரீதேவி வீட்டு வாசல் இருப்பா. அப்ப எந்த ஒரு தீய சக்தியிலுமே வீட்டுக்குள்ள வராது. அதனாலதான் காலையில் பெண்கள் எழுந்த உடனே வாசல்ல சாணம் தெளிக்கிறது. ஏன் தெரியுமா கோலம் போறோம்? அந்த காலத்துல எறும்பு மாதிரி சாதாரண உயிரினம் கூட அதை இந்த அரிசி மாவை சாப்பிட்டு உயிர் வாழட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல விருந்தோம்பல் தமிழ் பண்பாடு இல்லையா? அந்த விருந்தோம்பலுக்காகத்தான் அரிசி மாவோட கோலம் போட்டாலேயே எறும்பு மாதிரி சாதாரண உயிரினம் கூட சாப்பிட்டு உயிர் வாழணும். கேட்டு என்ன கேட்ட? பெண்கள் ஏன் காசு காலையில வாசல சாணம் தெளிச்சு கோலம் போடுது? இதுதான் காரணம். பெரிய கேள்வி இருக்க வாங்க. நான் சரிதான், நீங்க கைதட்டுங்க. அப்படி நான் சரின்னு சொல்லி கைதட்டுனா நீங்க உள்ள போகணும். நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதிலுக்கு நான் வச்ச சட்டமா அவரோட நீ கேட்டுக்க நான் பதில் சொல்லிருக்கேன். போய் சொல்ற வரைக்கும் போதனை கிடைக்காது. பொட்டுக்கிடுவோம் நினைக்கிறியா? நீங்க உண்மையா சொல்லிக்கிறா? இதுதான் உண்மை. சத்தியமா போயிருங்க.